எனது பெயர் லட்சுமணன், கம்பெனி புரோட்டோகாலிங். இந்து சமய வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். பெரிய தவறுகள் செய்தால் பூஜை பரிகாரம் என்று செய்து கொண்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள். ஒரே வரியில் சொல்கிறார்கள், ஆண்டவர் மேல் பாரத்தை போட்டுவிடு என்று சொல்லி தப்புகிறார்கள். அதுபோல இஸ்லாமிய மதத்தில் ஏதேனும் நியூக்ளேஷன் செய்கிற வழிமுறைகள் இருக்கிறதா? எனது இஸ்லாமிய நண்பர் ஒருவர் கூறினார், உம்ராவுக்கு செல்லும் வழியில் அதில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் எதுவும் தவறாக நடந்தால் அங்குள்ள சிறிய புறாக்களுக்கு உணவளித்தால் அந்த பாவத்தை குறைத்து விடலாம் என்று ஒரு நண்பர் சொன்னார். அது சரியா தவறா என்று தெரியவில்லை, அதை பற்றி கூறுவோம். அதாவது எமது சகோதரனுடைய லட்சுமணனுடைய கேள்வி என்னவென்றால், சுருக்கமாக சொன்னால் பாவ மன்னிப்பை எவ்வாறு மனிதன் அடைந்து கொள்வது? ஒவ்வொரு மதமும் பாவ மன்னிப்புக்கு ஒவ்வொரு வழி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே பாவத்தை அழித்துக் கொள்வதற்கு மனிதன் பாவம் செய்கிறான், எனவே பாவத்தை அழித்துக் கொள்வதற்கு என்ன வழிமுறை உள்ளது என்பதுதான் அவருடைய கேள்வியை நினைக்கிறேன். முதலாவதாக மனிதன் தவறு செய்பவன். இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறது, மனிதன் தவறு செய்வான். ஆனால் கடவுளுக்கு மாறு செய்வது, கடவுளுடைய கட்டளையை மீறுவது குற்றம். மாறாக மனிதன் இரு வகையான தவறுகளை உலக வாழ்க்கையிலே செய்கிறான். ஒன்று, தமக்கும் கடவுளுக்கும் இடையில் உள்ள சில தவறுகள். கடவுள் உதாரணமாக இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் தொழ சொல்லியிருக்கிறார். சிலவர்கள், சில மக்கள் தொழ மாட்டாங்க. இது நமக்கும் கடவுளுக்கும் இடையில் உள்ள விஷயம். ஜகாத், நிதி வரி, ஏழைகள் வரி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சிலர் அதை அலட்சியமாக விட்டிருப்பார்கள், அது குற்றம். இது கடவுள் எமக்கு கடமையாக்கிய விஷயங்களில் நாம் விடுகின்ற தவறுகள். இன்னும் சிலது உள்ளன, தடைகள். உதாரணமாக விபச்சாரம் செய்வது, அதே போல களவெடுப்பது, ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, இப்படி ஏராளமான குற்றங்கள், தவறுகள், இதுவும் பாவங்களாக கருதப்படும். இன்னும் சில தவறுகள் உள்ளன, நமக்கும் இன்னொரு கடையில் நடைபெறுகின்ற தவறுகள். ஒருவரை அடித்திருப்போம், அவருடைய பொருளை எடுத்திருப்போம், ஏசி இருப்போம், இப்படி நிறைய பல வகையான தவறுகள் உள்ளன. நாம் தவறு செய்துவிட்டு கடவுளுடைய தடையிலே போடுவதா? இது இஸ்லாமிய நிலைப்பாடு கிடையாது. உண்மையாக பாவ மன்னிப்பு என்றால் என்ன? உதாரணமாக கடவுளுடைய தலையிலே போட்டுறது வச்சுக்கொள்ளுங்க, யாராவது திருந்துவாங்களா? ஏன்? நம்ம தவறு செய்தால் கடவுள் பார்த்துக் கொள்வார், அவர் மூலமாக தான் நாம் தவறு செய்கிறோம். உலகமே பாவத்தாலும் தவறாலும் நிறைஞ்சு ஒளி. பாவ மன்னிப்பு என்றால் என்ன? மனிதன் திருந்தோணும், அந்த பாவ மன்னிப்பில் இருந்து அடுத்த கட்டம் அவன் திருந்தி நல்ல மனிதனாக மாறும். எனவேதான் இஸ்லாம் பாவ மன்னிப்புக்கே ஒரு உன்னதமான ஒரு முறையை வழங்கியிருக்கிறது. சாதாரணமாக ஒரு மனிதன் கடவுளை, நீ என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கொள், நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று சொன்னால் மாத்திரம் அது உண்மையான பாவ மன்னிப்பாக அமையாது. மாறாக சில நிபந்தனைகள் இஸ்லாம் போட்டிருக்கிறது. முதலாவது, அந்த பாவத்தில் முழுமையாக விடுபட வேண்டும். ஒரு வட்டி, இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு பாவம் வட்டியா? எனவே வட்டி எடுத்துக்கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னி என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அந்த பாவத்தை விட்டு முழுமையாக விலக வேண்டும். முதலாவது விஷயம், இஸ்லாம் இல்லை என்றால் பாவம் மன்னிக்கப்பட, பாவ சுமைகளோடு தான் இருப்போம். இரண்டாவது சொல்கிறது, உள்ளத்தால் இந்த தவறை செய்ததற்காக வருந்த வேண்டும், கவலைப்பட வேண்டும். இல்லை, பாவம் செய்வதற்கும் இவருடைய உள்ளத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, விரும்பியது செய்வது, செய்யற மன்னிப்பு கேட்கிற, செய்யற மன்னிப்பு கேட்கிற, இது விளையாட்டு வேறு. எனவே உள்ளத்தால் வருந்தோடும், இந்த தவறு நடந்துட்டே என்ற ஒரு உள்ளத்தில் ஒரு கவலை வர வேண்டும். மூன்றாவது, இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற உறுதியை, உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? சூழல் காரணம் என்றால் சூழலை விட்டு விலகும். இந்த தவறு செய்யறதுக்கு சூழல் காரணம், சூழலை உடனடியாக விட்டு விலகும்.
நண்பன் காரணம் நண்பனுடைய தொடர்பை துண்டிக்க வேண்டும். இதுதான் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்பதற்கான அடையாளம். உறுதியான நிலைப்பாடுனால் அப்படித்தான் செய்ய வேண்டும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது. அதுக்கு பிறகுதான், இந்த மூன்றும் செய்ததற்கு பிறகுதான் கடவுள் எமது பாவத்தை மன்னிக்கிறார். இதுதான் உண்மையான குற்றத்துக்கான பாவம் மன்னிப்பு. இஸ்லாத்திலே குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பெரிய செலவுகள் தேவையில்லை, பெரிய தியாகங்கள் செய்ய தேவையில்லை. ஏன்? அவைகள் எல்லாம் உண்மையான மன்னிப்பாக அமையாது. பாவச்சுமையை களைவது என்பது உண்மையாகவே உள்ளம் தான் நம்மை இயக்குகிறது, மனிதனுடைய எஜமான உள்ளம். எனவே உள்ளம் திருந்த வேண்டும், உள்ளத்திலிருந்து வெளியாக வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், கடவுள் மன்னிக்கிறான். இன்னொரு வகையான சில மன்னிப்புகள் நடைபெறுகிறது. மன்னிப்புகள் எப்படி? சில வணக்கங்கள் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவர் கேட்டது போல சில வணக்கங்கள் உண்டு இஸ்லாத்திலே. உதாரணமாக அவர் சொன்னார், உம்ராக்கு போனால் பாவம் மன்னிக்கப்படுமா? நிச்சயமா மன்னிக்கப்படும். உம்ரா கடமை நிறைவேற்றினால் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹஜ் கடமை நிறைவேற்றினால் பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலான் மாதத்திலே நோம்பு பிடித்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஐவேளை தொழுதால் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் இவைகளையும் தாண்டியும் சில பெரும்பாவங்கள் உள்ளன, பெரிய பாவங்கள். அவற்றுக்கு இது மாத்திரம் போதாது, நாங்கள் சொன்ன நிபந்தனைகள் தேவை. உள்ளத்தால் வருந்துவது, அதிலே அதை இனி செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுப்பது, அதே போல இவ்வளவு காலமும் செய்ததற்காக உள்ளத்தால் வருந்துவது, இந்த விஷயங்கள் இருந்தால் மாத்திரம்தான் பாவம் மன்னிக்கப்படும். வெறுமனே கடவுள் மன்னித்து விடுவார் என்று சொல்வது இஸ்லாத்தினுடைய கொள்கை கிடையாது. அல்லது சாதாரணமாக அர்த்தமற்ற செயல்கள் மூலமாக பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு கிடையாது. நாம் சொன்னது பிரகாரம் அர்த்தமுள்ள சில கட்டங்களை சில செயற்பாடுகளை செய்தால் மாத்திரம்தான் இஸ்லாத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்மளை படைத்த அல்லாஹ் மன்னிக்கிறான். அதுதான் அனுபவ ரீதியாக யதார்த்தமாக சிந்திக்கின்ற போது சரியான முடிவாக இருப்பதையும் பார்க்க முடியும். அடுத்ததாக நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோம், அதாவது நமக்கு இன்னொருவருக்கிடையில் உள்ள பிரச்சனை தவறு, அதுவும் குற்றம். இப்போ இஸ்லாத்திலே எந்த அளவுக்கு இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி நினைக்கிறாங்க மக்கள், இஸ்லாம் தீவிரவாதம், வெறி பிடித்த மக்கள், ரத்த வெறி பிடித்த மக்கள், எல்லா இடமும் பிரச்சனை படுத்துகிற மக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட செயலுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. முதலாவது விஷயம், முஸ்லீம்கள் செய்வதில்லை பெரும்பாலும், அப்படி செய்தாலும் அவர்கள் இஸ்லாத்துக்கு முரண்பட்டிருக்கிறார், இஸ்லாத்தை மீறி செயல்பட்டிருக்கிறார். இஸ்லாம் எப்படி சொல்கிறது? இன்னதிமாக்கும் முஹம்மது நபி சொல்றாங்க, உங்கள் உயிர், வாம்வாலக்கு உங்கள் உடைமை, வாராவுக்கு உங்கள் மானம், அது மற்றவரின் மீது அத்துமூறுவது ஹராம். ஹராம் என்றால் தடை செய்யப்பட்டது. யாரும் யாருடைய மானத்தையோ செல்வத்தையோ அவருடைய உயிரையோ போக்க முடியாது, அத்துமூற முடியாது. எனவே இது தடை. இஸ்லாம் பெரிய ஒரு அந்தஸ்து வழங்கி இருக்கிறது ஒரு மனிதனுடைய உரிமை, அவனுடைய உயிர், அவனுடைய சொத்து. எனவேதான் நமக்கிடையிலே பிரச்சனை நடந்தால் பாருங்கள், உதாரணமாக நான் ஒருவரை ஏசியிருக்கிறேன், அவரை அடித்திருக்கிறேன் அநியாயமாக, இப்போ இந்த குற்றம் என்னுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. நாம் ஏற்கனவே பாவம் அணிக்கு மூணு விஷயங்கள் சொன்னோம், அது மூணையும் இவர் செய்துட்டார். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, நான் அடிச்சன மனிதன் இவருக்கு அடிச்சிருக்கிறது, இவர் மன்னிக்காமல் கடவுள் மன்னிக்க மாட்டார். இது எனக்கு இன்னொருவருக்கிடையில் உள்ள குற்றமாக இருந்தார். எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உரிமையை பேணுது பாருங்க, மனித நேயத்தை பேணுது பாருங்க. நீ பாவ மன்னிப்பு கேட்டாலும் நீ அநியாயம் செய்த மனிதன் மன்னிக்கலைன்னா கடவுள் மன்னிக்க மாட்டான். அதே நிலையில் மறுமையில் வந்தால் இன்னொரு வாழ்க்கை இருக்கேன்னு சொன்னமில்ல, மறுமையில் விசாரணை இருக்கிறது, மறு வாழ்க்கையில் அந்த நேரம் வந்துட்டாங்க, இப்ப நான் இவருக்கு அடிச்சிட்டேன், ஏசிட்டேன், மரணிச்சிட்டேன், மன்னிப்பு வேறிட்ட கேட்டுக்கல, இப்ப வந்து அல்லாவுக்கு முன்னால் படைச்சவனுக்கு முன்னால் நிக்கிறோம், இப்ப என்ன நடக்கும்? இவர் மன்னிக்காட்டி என்னுடைய நன்மைகள் இவருக்கு அதற்கு பதிலாக கொடுக்கப்படும். என்னென்ன இருக்கிற நன்மை எல்லாம் இவருக்கு கொடுக்கப்படும், இவருடைய அந்தஸ்து உயர்ந்தது. உலகத்துல மரணிக்கும் போதும் அதே இடத்துல நன்மை இல்லை என்று வைக்கும், நான் ஒரு பாவியாக மரமையில போயிருக்கிறேன், இவர்கிட்ட இருக்கிற பாவங்கள் என் மீது தூக்கி போடப்படும், என்னுடைய லிஸ்ட்டுக்கு வந்துடும்.
இவ்வளவு தூரம் நமக்கிடையில் உள்ள சமத்துவத்தை, நமக்கிடையில் உள்ள உரிமைகளை இஸ்லாம் பேணுகிறது. எனவே ஒருவருக்கு அடித்திருந்தால், ஏசியிருந்தால், திருடி இருந்தால் அவர் எம்மி மன்னிக்காமல் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இதுதான் பாவ மன்னிப்பு சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய பார். அந்த விஷயத்தையும் சொன்னார், அதாவது தீனி போட்டால், அங்குள்ள புறாக்களுக்கு தீனி போட்டால் தவறுகள் மன்னிக்கப்படுவதா? அது தவறான ஒரு செய்தி. உம்ராவுக்கு போய் அங்குள்ள புறாக்களுக்கு தீனி போட்டால் பாவம் மன்னிக்கப்படும் என்பது தவறான செய்தி. எங்குள்ள புறாக்கு தீனி போட்டாலே நன்மை கிடைக்கும். உயிர் உள்ள எல்லாவற்றிலும் தர்மம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உயிர் உள்ள எதுக்கு நீங்க தான தர்மம் செய்தாலும் உங்களுக்கு அதுக்கு நன்மை இருக்கிறதுங்கிறாங்க. அது மனிதனோ முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவனோ உயிர் உள்ள எல்லாவற்றுக்கும் நீங்கள் செய்கின்ற தர்மத்துக்கு நன்மை உண்டுங்கிறார். எனவே மக்காவில போய் அதுக்கு அங்க உள்ள புறாக்கு போட்டத்தான் நன்மை என்பது கிடையாது. எந்த இடத்துல உள்ள புறாக்களுக்கும் போடலாம். அப்படி மக்காவில் உள்ள புறாக்களுக்கு ஏதாவது விசேஷமான தன்மை இருக்கிறான்னு கேட்டால், இல்லை, எல்லா நாட்டிலும் எல்லா இடத்திலும் உள்ள புறாக்கள் போன்றுதான் அந்த புறாக்கள்.